Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா CUCET எக்ஸாம்ஸ்னா என்ன, இதுக்கு எப்படி அப்ளிகேஷன்ஸ் போடணும், இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, CUCET-னா என்னன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எதற்காக எழுதுறோம் அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல திருவாரூரில் இருக்குது. ஸோ அந்த திருவாரூரில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த CUCET எக்ஸாம்ஸ் எழுதணும். இது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஆன் ஆகும் அப்படின்னா, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ல ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். நீங்க என்னோட சேனலை கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்மளே அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்ம போடுவோம். அதுக்கடுத்து நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து நிறைய யூஜி ப்ரோக்ராம்ஸும் இருக்கு, பிஜி ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. இதையும் தாண்டி இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனதால வேற என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, 4 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா இந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதினா போதும். ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 800 ரூபீஸும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 350 ரூபீஸும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். இதுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ நம்பர் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் 12th நல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ எந்த ஸ்டாண்டர்ட் போர்ட்லேயோ நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிஜி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்கும். 2 hours எக்ஸாம்ஸ். இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. இது ரெண்டும் கால்குலேட் பண்ணி டோட்டலாக 100 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு, ராங்காக நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு 0.25 மார்க்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி சொல்லியிருந்தேன். பார்ட் ஏல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்டியூட்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் டோட்டலாக சேர்த்து 25 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்ட் பியில் டொமைன் நாலேஜ், அதாவது நீங்கள் வந்து அதில் 4 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 செக்ஷன்ஸ் இருக்கும், இன்னும் 2 செக்ஷன்ஸில் மேக்ஸ் அண்ட் பயாலஜி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 செக்ஷன் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். மேக்ஸ் அண்ட் பயாலஜியில் நீங்கள் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், 75 மார்க்ஸ்க்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். யூஜி கோர்சஸும் இருக்குது, பிஜி கோர்சஸும் இருக்குது. யூஜி கோர்சஸ்னு நம்ம பார்த்தோம்னா பிபிஏ மியூசிக் இருக்குது. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அதிலே மாதிரி இங்கே இன்டேக் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இன்டிகிரேட்டட் பிஎஸ்சி அண்ட் பிஎட் டிகிரி கோர்சஸ் மேக்ஸ்க்கு இருக்குது. ஸோ இன்டிகிரேட்டட் கோர்சஸ்னா உங்களுக்கு ரெண்டும் கம்பைன்ட் ஆகி வரும் கோர்சஸ், அதுதான் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, 5 years கோர்சஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ், இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி மேக்ஸ், இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், அடுத்து இன்டிகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அது மட்டும் இல்லாமல் சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம் 1 year ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து எம்காம், அடுத்து எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, அடுத்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்து வந்து எம்எஸ்சி
பப்ளிக் ஹெல்த், அடுத்து வந்து உங்களுக்கு எம்எஸ்சி ஜியாகிரபி, எம்எஸ்சி ஜியாலஜி, அடுத்து எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதுக்கு அடுத்தது எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, அதுக்கு அடுத்தது எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எம்எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கு அடுத்து கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து இங்கிலீஷ், அடுத்து உங்களுக்கு வந்து ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து பிஜி கோர்சஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்து எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், அடுத்து எம்பிஏ கோர்சஸும் இருக்குதுங்க. எம்பிஏல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அடுத்து எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்எஸ்டபிள்யூ சோசியல் ஒர்க் இருக்குது, எல்எல்எம் இருக்குது, அடுத்து எம்பிஏல அப்பரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது லாஸ்ட் இயர் கொடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், லைஃப் சயின்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டிகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அடுத்து பிபிஏக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சியூசிஇடி எக்ஸாம்ஸ் எழுதணும். அதே மாதிரி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாஸ்டர் ப்ரோக்ராம், அதாவது கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஜியாலஜி, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் எவ்வளோ கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளைட் சைக்காலஜி, எம்காம், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எல்எல்எம் கோர்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்குக்கும் கொடுத்துருக்காங்க. எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ கிளாசிக்கல் தமிழ், எம்ஏ ஹிந்தி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே மாதிரி எம்பிஏ கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நல்ல காலேஜுங்க இந்த காலேஜ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நீங்கள் என்னோட சேனலை பார்க்குற புதுநபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.